செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபர சக்தி சித்தர்பிடத்தில் தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் தைப்பூச ஜோதியை ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் முன்னிலையில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று மாலை 6 மணி அளவில் ஏற்றி வைத்தார். இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல ஊர்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் நேரில் வந்து கண்டுகளித்தனர். விழாவை முன்னிட்டு சித்தர்பீடம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் தைப்பூச சக்தி மாலை அணிந்து சக்தி விரதம் இருந்து இருமுடி எடுத்து வந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கருவறையில் உள்ள சுயம்பு அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். நேற்றுடன் இருமுடி விழா நிறைவு பெற்றது. சுமார் 50 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு அன்னதானத்தில் 50 லட்சம் பக்தர்களுக்கு மேல் உணவறிந்தனர். தைப்பூச விழா நேற்று வெள்ளிக்கிழமை விடியற்காலை மங்கள இசையுடன் துவங்கியது. காலை 9 மணிக்கு சித்தர்படத்தில் வருகை தந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களுக்கு பக்தர்கள் பாத பூஜை செய்து வரவேற்றனர். மாலை 6 மணிக்கு ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் லட்சுமி பங்காரு அடிகளார் கலசு விளக்கு வேள்வி பூஜையை துவக்கி வைத்தார். 8 மணிக்கு திண்டுக்கல் அங்கிங்கு இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 3 மணிக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் விழா தொடங்கிய நிலையில் 8 மணிக்கு அன்னதானத்தை ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீதேவி ரமேஷ் அவர்கள் துவங்கி வைத்தார். பின்னர் 10:55 மணிக்கு சித்தர்பீடம் எழுந்தருளிய அருள் திரு பங்காரு அடிகளாரை வரவேற்று பாத பூஜை செய்யப்பட்டது. தைப்பூச ஜோதி ஏற்றப்படும் ஆதிபராசக்தி விளையாட்டு வளாகம் செவ்வாடை பக்தர்களால் நிரம்பி வழிந்தது. இயக்கத்தின் பாதுகாப்பு குழுவினர் விழாவிற்கு வந்த பக்தர்களை அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு அனுப்புவதில் திறமையாக செயல்பட்டனர். மாலை 4 மணிக்கு ட்ரம்ஸ் கலைஞர் சிவமணி குழுவினர் இன்னிசை நடைபெற்றது. மாலை 4:30 மணி அளவில் தைப்பூச ஜோதி மற்றும் விழா மங்கள இசையுடன் துவங்கியது. ஜோதியை ஏற்ற பயன்படும் குரு ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் அவர்கள் இல்லத்தின் முன் நடைபெற்றது. முதலில் கோ பூஜை நடைபெற்றது. பின் குரு ஜோதியை லட்சுமி பங்காரு அடிகளார் ஏற்றி வைக்க 5 பெண்கள் அந்த ஜோதியை வேப்பிலை சங்கிலியால் இணைத்து எடுத்து வந்தனர். மாலை 5 மணிக்கு ஆன்மீக குருவின் இல்லத்திலிருந்து துவங்கிய குருஜோதி ஊர்வலத்தை ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர்கள் கோப அன்பழகன் தலைமை வகிக்க ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் கோப செந்தில்குமார் அவர்கள் முன்னிலை வகித்து துவங்கி வைத்தார். பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் நாதஸ்வர இசையும் தொடர்ந்து தேவராட்டம், நடனமாடும் குதிரை, ஒயிலாட்டம், பேண்ட் வாத்தியங்கள், கிராமிய கலை, பொய்க்கால் குதிரை, நையாண்டி மேளம் இவற்றுடன் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த பக்தர்கள் அந்தந்த நாடுகளின் பெயர் எழுதப்பட்ட பதாகைகளுடன் தொடர கேரள சண்டை மேள வாத்தியம் முழங்க மகளிர் சீர்வரிசைகளுடன் குருஜோதி ஊர்வலம் ஜோதி திடலை அடைந்தது. ஜோதி ஏற்றப்படும் செப்பு கொப்பரை கலசம் இயற்கை முறையில் விளைந்த பொருட்களால் சிறப்புற அலங்கரிக்கப்பட்டு கம்பீரமாக ஜோதி மேடையின் மத்தியில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே ஜோதி கலசத்தின் முன்புறம் குருஜோதி நிறுவப்பட்டது. மாலை 6:30 மணி அளவில் ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் ஜோதி திடலுக்கு வருகை தந்த பொழுது அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக சித்தர்பீடம் வந்த ஆளுநர் கருவறையில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு தீபாதாரணை காட்டி வழிபட்டார். தொடர்ந்து ஜோதி மேடையும் ஜோதி தலத்தையும் ஆன்மீக குரு பார்வையிட்டதும் ஜோதி மற்றும் ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி துவங்கியது. ஆதிபராசக்தி பள்ளிகளைச் சென்ற மாணவ மாணவிகள் பங்கேற்று நடத்திய கண்கவர் நடன நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு முறைகளால் தைப்பூச ஜோதி ஏற்றப்படும் 5 முக அமைப்பு கொண்ட கலசத்திற்கு பெண்கள் திருஷ்டிகளை எடுத்தனர். ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் அவர்கள் முன்னிலையில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் தைப்பூச ஜோதி ஏற்றப்பட்டது. விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேலும் முக்கிய பிரமுகர்களான ஆளுநரின் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன், தமிழ்நாடு தேர்வாணைய தலைவர் அருள்மொழி IAS, அரசு சிறப்பு திட்டங்களின் இயக்குநர் ராதாகிருஷ்ணன், ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் ஜோதி பிரசாத விநியோகத்தை மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் அறங்காவலர் உமாதேவி ஜெயகணேஷ் அவர்கள் துவங்கி வைத்தார். ஜோதி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற வான வடிக்கைகள் பக்தர்களை கண்கவரும் வண்ணம் அமைந்திருந்தது. தொடர்ந்து அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கமும் இயக்கத்தில் ஈரோடு மாவட்டத்தின் மன்றங்களும் சக்தி பீடங்களும் சிறப்பாக செய்திருந்தன. ஆகவே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கடின உழைப்பினால் மட்டுமே எந்த துறையிலும் முன்னேற முடியும் என்பதற்கு இவர்கள் ஒரு சான்றாகும். நம்முடைய மகளிர் பெரும்பாலானவர்கள் பங்கேற்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் ஒரு மகளிர் நமக்கு ஆளுநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்திருப்பது நமக்கு பெண்களாகிய நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்று கூறி அவர்கள் வருவதை என வரவேற்கிறேன். ஓம் சக்தி. நன்றி அம்மா. ஆளுநர் அவர்களுக்கு இப்பொழுது அது திரு அம்மா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி.
பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அவர்களுக்கு நம் ஆலயத்தின் சார்பில் நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. இப்பொழுது அவர்களின் துணையர் டாக்டர் சௌந்தரராஜன் அவர்களுக்கும் அதே நினைவு பரிசை தந்து சிறப்பும் செய்யப்படுகிறது. ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி. இந்த மரியாதையினையும் இந்த அன்பினையும் ஏற்றுக்கொள்வதும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது. Thank you.
Om Shakti, 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 Om Shakti,
சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, 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 ஓம் சக்தி, 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 பராசக்தி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.